சமாச குசுமாவளியில சமாச பிரபேதங்கள் தத்புருஷம் கர்மதாரயம் பகுபிரீகி அவ்வயிபாவம் அதுல வந்து கர்மதாரயம் பார்த்துட்டு இருக்கோம் சோ கர்மதாரய நிரூபணம் கவிபி சப்தவிதா வித சாத் இது ஏவம் கர்மதாரய கதிதா

ஆஹ் சில ஆக்சுவலி இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் சிலது இல்லையா வீராகாச்ச யோதாகாச்ச இதுல வந்து அந்த ச அண்ட் அசவுனுடைய யூசேஜ் போனதும் நான் சொன்னேன் எப்படி உன்னதா தான் ஆக்சுவலி அதுல வந்து உன்னத விரக்ஷங்கிறது தான் சேர்றது உன்னத விரக்ஷான்னு ஒரு சமஸ்த பதம் ஆகிறது அந்த சமஸ்த பதத்துக்கு விக்கிரக வாக்கியம் எழுதருச்சு நம்ம வந்து சில எக்ஸ்ட்ரா சொல்றோம் எப்படின்னா சஹேவான்கிறதுக்கு சொல்றதுக்காக எந்த ஒரு பதார்த்தத்தை நம்ம பார்த்து இதுதான் டாலாவும் இருக்கு இதுதான் விரக்ஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பாயிண்ட் அவுட் பண்றோம் அதுக்காக இந்த ச அசௌ இதெல்லாம் யூஸ் பண்றோம் அதுல வந்து ச யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இட் வில் பி நமக்கு வந்து துவந்த சமாசத்தை ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கலாம் ஆனா துவந்தத்துல என்னன்னா ராமஹா தனி என்டிட்டி லக்ஷ்மணா தனி என்டிட்டி வேற உன்னதஹா ச அதே என்டிட்டிய உன்னதாகவும் சொல்றோம் விரக்ஷகாவையும் கொண்டு வந்து சொல்றோம் அதுதான் டிஃபரென்ஸு உங்களுக்கு இதுக்கு சாமானாதிகரண்யத்தை சொல்றதுக்கு வந்திருக்கு ஸோ கர்மதாரியத்தில் ஒன்று இது வந்து தத் புருஷத்தில் அந்தர்பாவம் தத் புருஷத்தில் அந்தர்பாவம்ங்கிறதுனால உத்தரபத பிரதானம் அண்ட் சாமானாதிகரண்யத்தை போதிக்கிறதுக்காக நம்ம வந்து சர்வநாமத்தை யூஸ் பண்ணுறோம் சமான ஒரே என்டிட்டிய குறிக்கிறது ஒரே அதிகரணம் சமான அதிகரணம் போதும் சர்வநாம சப்தா உபயுஜத்தை நமக்கு வந்து விக்கிரக வாக்கியத்துல சர்வநாம சப்தம் வேணுங்கிறது அவசியமே கிடையாது வெறும்ன நீலகா மேகா நீல மேகா சொல்லலாம் நீலஸ் அசௌ மேகாச்ச அல்லது நீலஸ் சஹ மேகா நீலஸ் ஏஷஹா மேகா நீலஸ்யம் மேக இந்த

பட் இந்த லெவல்ல உங்களுக்கு எக்ஸப்சன் தேவையில்லை நம்ம இதை மாத்திரம் யுவ நாயிகான் தான் ஆகும் அது யுவதி நாயிகான்னு ஆகாது அதே மகத் சப்தத்துக்கு ஆத்வம் வரும் மகத்துங்கிறது பிராதிபதிக்கம் மகத்துங்கிற இடத்துல இத்து போய் மா மாறும் உங்களுக்கு ஆத்வம் அங்க ஆதேசம் ஏற்படும் சரியா மகாபாரதம் மகா காவியம் அப்படின்னு சொல்லணும் அதே தத் புருஷத்துல வந்ததுன்னா மகத்துங்கிற சப்தம் உங்களுக்கு மகத்துனே நிக்கும் எப்படி மகா சேவாக்கும் மகத் சேவாக்கும் வித்தியாசம் காமிச்சேன் மகா சேவாங்கறச்சு மகதீ சேவா மகா சேவா மகதீ சசா ச சேவா ச மஹதீ சேவான்னு உங்களுக்கு கர்மதாரயத்துல சொல்றச்சே மகான்னு வந்துரும் வெரஸ் மகதாம் சேவா பெரியோர்களுக்கு சேவை அப்படின்னு சொல்ற இடத்துல தத்புருஷ சமாசமா வந்ததுன்னா மகத் சேவான்னு தான் இருக்கும் மகா சேவான்னு வராது சரியா இந்த ரெண்டாவதுக்கு போறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்ல இருக்கிறத பாத்துன்ட்டு திருப்பியும் வருவோம் நம்ம சரியா இதுல வந்து என்ன நீலோத்பலானி நயனானி ரேஜிரே கம்பிதானி அல்பவாத்தேன சத் ஸ்திதானி அஹோ இதுதான் வந்து ஸ்லோக பூர்வமாக இருக்கக்கூடிய விசேஷண பூர்வபத கர்மதாரியத்துக்கு சொல்றார் நாரீணாம் நாரீணாம் நீலோத்பலானி இவ ரேஜிரே நாரீணாம் பெண்களினுடைய நயனானி நீலோத்பலானி இவ ரே ஜென் நாங்க வந்து ஒரு ஸ் வந்து எங்களுக்கு ர் எக் பண்ணி பண்ணுவோம்னா அன்பயம் சொல்லிண்டே வருவாவா இந்த மாதிரி நாங்க வந்துருவோம் ஏன்னா சில இந்த மாதிரி இதுல பார்த்தோம்னா அதாவது சித்தூர் எக்ஸாம்ஸ்லலாம் வந்து சித்தூர் டெக்ஸ்ட்லாம் இல்ல மேல பின்னாடி நீங்க வந்து டெக்ஸ்ட் படிக்கிறதா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அன்வயம் இருக்குங்கிற அவசியம் இல்லை நம்ம அன்வயம் போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து டூல்ஸ் சட்டு சட்டுன்னு சொல்றச்சே அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுட்டோம்னா ஈஸியரா இருக்கும் சில சமயம் கத்தியத்துல கூட நமக்கு வேண்டிருக்கும் அன்வயம் எங்கேயோ போடுவார் அதாவது எஸ்பெஷலி காதம்பரி நீங்க படிக்கிறச்சையோ இல்ல அடுத்ததுல வந்து கத்திய சங்கிரகம் படிக்கிறச்சேயோ கத்தியத்துக்கே ப்ரோஸுக்கே உங்களுக்கு வந்து அன்வயம் தேடணும் அந்த மாதிரி ஆயிடும் சோ இப்ப இதுல என்னாச்சு நீலோத்பனானி நாரீணாம் ந நாரீணாம் நயனானி நீலோத்பலானி இவ ரேஜிரே கம்பிதானி அல்பவாத்தேன சத்சரசு ஸ்திதானி அஹோ அல்பவாத்தேன கம்பிதானி நீலோத்பலானி சத்சரசு ஸ்திதானி நீலோத்பலானி இவ ரேஜிரே இப்ப எல்லாமே இங்க இதுக்கு முன்னாடி நீலோத்பலானிக்கு அட்ஜெக்டிவா வருது சத்சரசு அப்ப இங்க இருந்து ஆரம்பிப்போம் இதான் வந்து ஒன்னு போட்டுக்கணும் நியாயமா பார்த்தா சத்சரசு அழகான அந்த சரசுன்னு குளங்கள் குளங்களில் அல்பவாத்தேன குறைவான அந்த ஒரு இது காற்று உம் சோ சத் சரசு அழகான இது குளங்களில் சரசு அல்பவாத்தேன கொ ரொம்ப குறைச்சலான ஒரு அஹ் காற்றுனால கம்பிதானி அசைகின்றவைகளாக ஸ்திதானி இருக்கின்ற நீலோத்பலானி இவ நீலோத்பலம் அதாவது கண்கள் விளங்கின பெண்களினுடைய கண்கள் அப்படியே நீலோத்பலம் போல இருக்கு அஹோ இது அஹோ அஹோனா அப்படியே ஒரு ஆச்சரியம் அழகா இருக்கே என்னமா இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றது அது சோ பெண்களினுடைய கண்கள் நீலோத்பலம் போல இருக்கு அந்த நீலோத்பலம் எப்படி இருக்குன்னா இந்த அழகான சரசு அழகான ஒரு குளம் அதுல வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மைல்ட் பிரீஸ் வருது அந்த ஸ்லைட் பிரீஸ்ல அது அப்படியே அசையறது அதுபோல இந்த கண்களும் வந்து தரளமாக இப்படி இங்கும் அங்குமா அசையறது அதை வந்து வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல இது நமக்கு பிரகிருதம் என்ன இங்க அப்படின்னா விசேஷண பூர்வபத கர்மதாரையும் இங்க வரப்போறது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் இந்த ஸ்லோகத்திலேயே இருக்கு நமக்கு சரியா ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டேன்

சோ சரோவரேஷு ஸ்திதானி அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய நீலோத்பலம் அல்பவாத்தேன குறைவான காற்றுனால கம்பிதானி சந்தி அசைக்கப்பட்டன நாரீ நாம் நயனானி இவ விலசந்தி அப்படியே பெண்களுடைய கண்கள் மாதிரி இருக்கின்றன இது ஒரு பெரிய ஆச்சரியம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுக்கிறார் தானி உட்பலானி ச நீலோத்பலானி அல்பாத்த இது வந்து சத் சராம்சி இதை வேணா பண்ணுவோம் நம்ம சந்திச்ச தானி சராம்சி சத் சராம்சி ரம்யாச்சசா லதா ரம்ய லதா இங்க இது இது வந்து அந்த புல்லிங்கத்துவம் வந்துருது பாருங்க ரம்ய லதா இல்லையா ரெண்டு இதை பார்ப்போம் ஒண்ணு வந்து அது என்ன சத் சராம்சி இருக்கா ஓகே சத் சராம்சிங்கிறது சத்துனா குட் அப்படின்னு அர்த்தம் சந்துன்னு சொல்றமோ இல்லையோ ஹிந்தில எல்லாம் சாதுக்கள் அப்படிங்கிறதுக்கு சத்துன நன்மைன்னு அர்த்தம் சோ சத்து சரஹ நல்ல சரஸ் அழகான சரஸ் அப்படின்னு ஒண்ணு குளம் இதே வந்து புளூரல்ல சொல்றச்சு சத்து சந்தி சந்தி சதி சந்தி சத்து சரஹா சதி சரசி சரஹ சரசி சராம்சி அப்புறம் சந்தி சராம்சி புளூரல்ல வரும் கரெக்டா சிங்குலர் இது வந்து டியூவல் இது புளூரல் இப்ப சத் சராம்சிங்கிறது புளூரல்ல இருக்கு அதனால சந்தி சராம்சி சத் சராம்சி

சரஸ் ஏன் அந்த நபுன்சகலிங்கமும் நமக்கு தேவைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஃபைனல் வேர்டோட லிங்கத்தையும் ஜெண்டரையும் நம்ம இது ஜெண்டர் அண்ட் நம்பரை போடப்போம் அதனால நமக்கு வந்து சகாராந்தகா நபுன்சகலிங்க தேவை இது சமானாதிகரணத்துல இருக்கு ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நபுன்சகலிங்கமா புல்லிங்கமாங்கிறது நாலெட்ஜ் இருக்கணும் நமக்கு பழகிருக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து சந்தி ரொம்ப இல்லை அதனால நத்திங் இன் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் போச்சு வி ஃபார்ம் நியூ பிராதிபதிக்கம் விச் இஸ் அகேன் சத் சரஸ் அப்படின்னு நிற்கும் அதுக்கு மேல பைனல் வேர்டுல இருக்கக்கூடிய இந்த ப்ளூரல் நபுன்சக லிங்கத்தை கொண்டு வந்து இங்கே பண்றோம் சத்சராம் சீனா இருக்கு சந்தி சராம்சீனும் போட்டாலும் கரெக்ட் தான் கர்மதாரயத்துக்கு விக்கிரக வாக்கியம் இந்த சத் சராம்சிக்கு விக்கிரக வாக்கியம் கேன் பி வெறும் சத் போடலாம் ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் சந்தி சானி சராம்சி அல்லது சந்திச்ச ஏதானி சராம்சி சந்திச்ச இமானி சராம்சி போடலாம் அதோனி அமோனி சராம்சியும் போடலாம் இல்லையா அதற்கு அசோ அமு மறந்து போயிடுத்து அமௌனி அமௌனியும் போடலாம் அந்த இடத்துல எது வேணாலும் பண்ணலாம் எந்த சர்வநாமம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேயா இதுல வந்து ரம்யா செசா லதா என்ன ஆயிடுறது புல்லிங்க ஸ்திரீலிங்க சப்தத்துக்கு புல்லிங்க வத்பாவம் வந்து ரம்யா லதான்னு மாறிடுறது ரைட்டா அடுத்தது வந்து இந்த விசேஷிய பூர்வ பத கர்மதாரையாங்கிறது இருக்கு இதுல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதாவது சமாச குசுமாவளிய நீங்க வந்து இந்த டெக்ஸ்டோட இதோட இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு போயிடுங்கோ பிகாஸ் ஒரிஜினல் பாக்குறச்சேயோ சித்தாந்த கோமுதியை பாக்குறச்சேயோ உங்களுக்கு வந்து இது நிறைய வேறுபடும் இவரே வந்து பின்னாடி நாலாவது எக்ஸாமுக்கு கொடுக்குற சரள வியாக்கரணத்துல உங்களுக்கு வந்து வேற விதமா கொடுத்துருப்பாரு கரெக்டா பிரிச்சிருப்பாரு இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்னா போட்டிருக்காரு என்னன்னா இந்த மயூர மயூரவியம்சகாங்கிற வேர்டு வந்து இட் இஸ் அ கணம் மயூரவியம்சகாதின்னு ஒரு கணம் பாணினி வந்து பல இடங்கள்ல வந்து கணங்கள் சொல்லியிருப்பார் ஆஹ் இது அது என்ன ஆஹ் கற்க சகந்தவாதி கணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதே மாதிரி இங்க மரு மயூர வம்சகாதின்னு ஒரு கணம் இந்த கணத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா சில வார்த்தைகளை போட்டு அதை வந்து குரூப் பண்ணியிருப்பார் இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட் யூசேஜஸ் ஆர் இதெல்லாம் தட் விலட்சணமானும் அவர் கணம்னு போட்டுட்டார்னா அந்த கணத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ரூல்ஸ் தனியா இருக்கும் அண்ட் இந்த கணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் இட் வில் நாட் கம் அண்டர் த காமன் அம்பரெல்லா ஆஃப் நிறைய இந்த விசேஷன பூர்வ பதமா விசேஷ பூர்வ பதமா அப்படிங்கிறதுலாம் வரக்கூடாது நியாயமா சோ விசேஷ பூர்வ பதம் அப்ளை ஆகிறது எப்படின்னா எங்க நம்ம வந்து ஒருத்தரை திட்டுறோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும் அவரை வந்து ஒரு விசேஷணத்தை சொல்லி நம்ம திட்டுறோம்னா அப்போ அந்த விசேஷணத்தை வந்து பின்னாடி போட்டு விசேஷியத்தை முன்னாடி போடுறோம் சோ when we are pointing out to someone, Vaiyakarana Khasuchi அதுக்கு தான் thaa example kudukkarar inge. கனா ஆகாசத்தை சூச்சின் அத வந்து காண்பிச்சுட்டே இருப்பார் நீங்க வந்து ஏதாவது ஒரு வேர்டுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டேன்னா சாதாரணமா இஸ்இக்குவல் டூன்னு போட்டு அர்த்தம் சொல்ல மாட்டா அதாவது அது எப்படின்னா அப்படின்னு இருந்து ஆரம்பிச்சிருவா தாத்துல இருந்து ஆகாசத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி அவ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாளாம்

ஜே எந்த ஒரு அரசனுடைய யானைகள் பார்ப்பதற்கு மேகம் போல இருக்கும் மேகம்னு நினைச்சுண்டு ஒரு அரசன் இருக்கான் அவனோட யானைகள் நிறைய இருக்கு அந்த யானைகள் எல்லாம் வந்து இந்த பீகாக் பார்த்துட்டு மயூரம் மயில் வந்து பார்த்துட்டு ஓ இது மேகமோ அப்படின்னு நினைச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுடுதான் இது மயூரங்கள்லாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பாருங்க எஸ்ய எந்த ஒரு அரசனுடைய மாதங்கானு கஜானு யானைகளை கஜானு எந்த யானைகள் எந்த அரசனுடைய யானைகளை பார்த்து விட்டு திருஷ்டுவா உத்வீக்ஷிய உத்வீக்ஷியன்னா தலையை தூக்கி பாக்குறதுதான் மயில் வந்து மேகத்தை வந்து தலையை தூக்கி பார்த்து கத்தி டான்ஸ் ஆடும் மேகத்தை பார்த்த உடனே சோ அதனால உத்வீக்ஷியங்கிற இங்கேயும் வந்து யானை ரொம்ப பெருசு இந்த மயில் வந்து இத்தினோண்டுக்கு இருக்கும் அதனால மேல தூக்கிதான் பாக்கணும் அது அதுக்கு பாக்குறச்சு அந்த பெரிய ஒரு உருவம் தான் தெரியும் அந்த உருவம் வந்து பாக்குறதுக்கு மேகம் மாதிரி இருந்துதான் அதனால எந்த ஒரு அரசனுடைய யானைகளை மேகங்கள் என்று பார்த்துவிட்டு என்று மனிஷையா சோ எஸ்ய மாதங்கானு உத்வீக் எந்த யானைகளை பார்த்து விட்டு கனாகா இது மனிஷையா மேகங்கள் என்று மனிஷையான புத்தி மத்வா என்ற புத்தியினால் புத்தியா மயூர வியம்சகாக இந்த துஷ்ட மயூரங்கள் இருக்கே வியம்சகனா வந்து துஷ்டன்னு அர்த்தம் கெட்டதுன்னு அர்த்தம் இந்த கெட்ட மயில்கள் இருக்கே அவைகள் ஹிருஷ்டாக சந்தோஷப்பட்டு நன்றுத்துகு நன்றுத்துகு ஆடிண்டே நிறம் பேஜே தம் நிருபம் பஜே அப்படின்னா எந்த ஊர் யானைகளை பார்த்துட்டு மயில்கள் எல்லாம் வந்து மேகம்னு நினைச்சுட்டு டான்ஸ் ஆடித்தோ தம் நிருப்பம் அகம் பஜே அந்த அரசனை நான் ஆசிரியிக்கிறேன் ஒரு கவி வந்து ஒரு அரசனை பார்த்து பேசுறான் எனக்கு இந்த கவிட்ட நான் வந்து போட்டுறேன் எதுக்காகனா எந்த கவியினுடைய அஹ் யானைகளை பார்த்துட்டு மயிலெல்லாம் வந்து மேகம்னு நினைச்சுட்டு டான்ஸ் ஆடித்தோ அந்த அரசனை நான் வந்து பஜிக்கிறேன் தம் நிருபம் அகம் பஜே இதுல என்ன ஆகுது இவர் வந்து வெறும் மயூர வியம்சகாகிற மாத்திரம் கர்மதாரயத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கார் வியம்சகாச்சே மயூராஹாச்சு போட்டிருக்காரு மயூராஹா வியம்சகாஹான் நம்ம போட்டுக்கலாம் இதுல வந்து இது கிடையாது சோ மயூர வம்சகாக அந்த இப்ப ஏன் இப்படி போட்டிருக்காருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் யூஸ்வலி விசேஷணத்தை முன்னாடி போடுவோம் நம்ம எங்கேயுமே வந்து மேகா நீலகா அத்திர பசியாமி அப்படியே மேகம் நீலம் பசியாமி அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீலம் மேகம் பசியாமின்னு தான் யூஸ்வலா சின்டாக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் சம்ஸ்கிருதத்துல எங்க வேணாலும் விசேஷனத்துல போடலாம் எங்க வேணாலும் வர்ப போடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது ரைட்டு தான் ஆனா ஒரு ஒரு விசேஷண புத்தி விசேஷ புத்திங்கரிச்சு நீலம் மேகஹான்னு சொல்றதுதான் வழக்கம் அந்த மாதிரி இங்க வந்து யூஸ் சோ மயூராஹாச்சோ விசேஷனம் துஷ்டாக இத்தியர்த்தா மயூராஹா விசேஷம் தட் விச் ஐ ஆம் டிஸ்கிரைபிங் அதனால மயூர வியம்சகான் இருக்கு இங்க விசேஷம் பூர்வபதமா வந்துடுறது இந்த கர்மதாரயத்துல ஆஹ் வேற சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா புரியும் நியாயமா பார்த்தா வையாக்கரணூரணா கசூச்சிகி அவன் எப்ப பார்த்தாலும் ஆகாசத்தை காமிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல அவனை திட்டத்துக்கு உபயோகப்படுத்துறது வையாக்கரண கசூச்சிகி அப்படின்னு நம்மளுடைய பழைய ரூல்ஸ் எல்லாம் பல தடவை நம்ம பார்த்துருக்கோம் பிராதிபதிகத்துக்கு போயிடணும் வையாக்கரணாங்கிறது அகாராந்த புல்லிங்கா வையாக்கரண சப்தா சோ பிராதிபதிகத்தை எடுத்துக்கிறோம் வையாக்கரண கசூச்சி அதுவும் வந்து வையாக்கரண கசூச்சின்னு சொல்லி அது ஒரே பிராதிபதிகமா மாறி அதுக்கு மேல வையாக்கரண கசூச்சிகின்னு ஆயிடுறது சரியா மீமாம் சொல்லுங்க ஒன் மினிட் நான் போறேன் நீங்க சொல்லின்றங்கோ நான் வந்து}}{|எழுதிக்றேன் 1 மினிட் ஐடி அவே ஷூர் ஷூர் நோ ப்ராப்ளம் தேங்க்ஸ் ஓகே மீமாம்சகஹ дурдુરூட்டஹன்றிருக்கு дурдુરூட்டஹனா நாஸ்டிகன்னா அர்த்தம் ரொம்ப டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் дурдુરூட்டஹ சோ இஸ் எ நாஸ்டிகனா இருக்கிறவ மீமாம்சகன்

நரஹ் எப்படி போடலாம் அத சரி அதம நரகாச்ச அசோ அதமஹ இத வந்து ரீஃப்ரேஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஏன் ஏன்னா இது வந்து ஒரு விஷவா இருக்கு அபியூஸ் தட் இஸ் நிந்தா ரூபகமா இருக்கிறதுனால அந்த விசேஷம்ங்கிறத முன்னாடி போட்டுக்கிறோம் ஓகேயா இந்த நிந்தா ரூபம் எல்லாம் நமக்கு வந்து சமாசகுசுமா வழியில சொல்லல விசக்னால இல்ல பட் பொதுவா உங்களுக்கு வந்து படிக்கிறச்சே உங்களுக்கு உபயோகப்படும் அதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் வந்து நம்ம ஐ ஆம் டிஸ்கிரைபிங் ஹியர் சோ அவனை வந்து முன்னாடி தூக்கி போடுறோம் த ஹோல் திங் அண்ட் நரஹாங்கிறத முன்னாடி போட்டுக்கிறோம் ஓகே அதமஹாங்கிறது தான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷனம் சோ அதை வந்து இப்போ பின்னாடி போட்டுக்கிறோம் சோ நரகா அதமஹாங்கிறது தான் விக்கிரக வாக்கியம் இதை இப்படி எப்படி ஜாயின் பண்ண போறோம் இப்போ நம்பர் ஒன் நம்ம வந்து பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கிறோம் அகாராந்த புல்லிங்க நரசப்தகா ஆஹ் மரவும் மரம் ரைட்டு தான் தெரியுமோ இல்லையோ இந்த நாராயணியத்துல அமரப்பிரபுன்னுட்டு விஸ்வகர்மா அமரப்பிரபுன்னு இருக்கு இதுல விஷ்ணு நாமத்துல அதை வந்து ஒருத்தர் விஷம் மரப்பிரபு மரப்பிரபுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாராம் அப்போ வந்து அது தப்பு அமர சொல்லணும்னு சொன்னார் அப்போ அதை கரெக்ட் பண்றதுக்கு வந்து ஏன் அமரப்பிரபு மத்தம்தானா பகவான் மரப்பிரபுன்னு தானே மரன்னா மனுஷியன் அர்த்தம் நரகானாலும் மரகானாலும் ஒண்ணுதான் மரணத்தை மரண யுக்தா இத்தி சோ அதை பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அமரப்பிரபுன்னு மரப்பிரபுன்னு சொல்லிக்கலாங்கிறதுக்காக

சோ யூஷுவலி இத வந்து முன்னாடி இருக்கிற ஆவுக்கும் பின்னாடி இருக்கிற ஆவுக்கும் தீர்க்கம் ஏகாதேசம் தட் இஸ் த ரூல் ஹியர் பிளஸ் ஆ இருக்கிற இடத்துல ஆ வரணும் சாரி இப்படி ஆகும் அது சந்தியில சவரண தீர்க்கத்துல இட் இஸ் நாட் யூ ஆர் ரிமூவிங் ஒன் ஆ அண்ட் ஜாயின் அப்படி இல்லை ரெண்டு ஆவுக்கும் பதிலாக ஒரு சவரண தீர்க்கம் ரீப்ளேஸ்மெண்டா வருது அது ஆதேசா சோ இதுனுடைய இப்ப праதிபதිකம் என்னர்து இந்த இட் டேக்ஸ் அ உத்தரபத பிரதானம்னு சொன்னோமா சோ உத்தரபதம் என்ன அதம அதனுடைய லிங்கம் वचनம் தான் எடுத்துக்க போறது நராதம அப்படிน எடுத்துக்க போறோம் தென் யூ சே நராதமః ச அதமश्च नरहा च असौ அதமहा च வேண்டன முன்னாடி போட்டு சொல்லிட்டு ஆனா விசேஷம் முன்னாடி வந்து உட்காரும் இதுல சமஸ்த பதத்துல ஓகே தட்ஸ் த மெத்தட் தட் ஹி யூசஸ் ஹியர் 아 மயூர வம்சகாஹாங்கர்து இது தனி கணம் மயூர சாரி நோ ப்ராப்ளம் சொல்லுங்க டவுட் only wrote Vaya karana Vaya karana இந்த ஒரு பர்டிகுலர் சமாசத்துக்கு விசேஷ பூர்வ கர்மதாரயத்துக்கு நீங்க வந்து நரஹாச்சா அசோ அத மகாச்சா போடலாம் அத மகாச்சா அசோ நரஹாச்சா போடலாம் ஆனா ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ட் வில் பி ஒன்லி நராதமாக அப்படிதான் ஃபார்ம் ஆகும் ஓகேயா இந்த மயூரக வியம்சகாங்கிறது துஷ்ட மயூரகாங்கிறத சொல்றதுக்காக வந்திருக்கு இது தனி கணம் பட் நமக்கு வந்து விச்சனாவை பொ பொறுவரையில் இத விசேஷ பூர்வ பதமா சொல்லணும் மூணாவது வந்து விசேஷன உபயபத கர்மதாரயா ஆஹ் இதுல தப்பா போட்டிருக்கேன் விசேஷனம் ரெண்டு இடத்துலயும் இருக்கணும் விசேஷம் இல்ல சோ விசேஷன உபயபத கர்மதாரையா விசேஷணம் ரெண்டு சைட்லயும் இருக்கு விசேஷம் எதுன்னா வேற யாரையோ சொல்றோம் ரெண்டுமே விசேஷனமா இருக்கும் உங்களுக்கு வந்து வீக்கெண்ட் அத வந்து அப்படியே அட்ஜெக்டிவ்வா இன்னொரு ஒரு விசேஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வரும் இந்த இடத்துல எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் கிருதம் அகிருதம் கிருதம் ச கிருதா கிருதம் அது பாதி பண்ணி இருக்குங்கிறதுக்கு கிருதாக்கிருத்தம்ங்குறோம் பாதி பண்ணிருக்குன்னா என்ன கொஞ்சம் போர்ஷன் பண்ணிருக்கு கொஞ்சம் போர்ஷன் செய்யப்படல்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலை கிருதம் ச ச கிருதம் சரியா செய்யப்பட்டது கிருத்தம் இது ஜென்ரலி தப்ரத்தேயத்தோட வரக்கூடிய ஒரு இது இல்ல விசேஷணங்கள் எப்படின்னா ஆஹ் சீதோஷணம் அப்படின்னு இருக்கு சீதோஷ்ணமும் இருக்கோ என்னமோ பாக்குறேன் சரி ச அனுலிப்தாக குளிச்சுட்டா குளிச்சதுக்கு அப்புறம் அனுலிப்தாகான பூசின் இருக்கா சந்தனம் பூசின் இருக்கான்னு அர்த்தம் குளிச்சு சந்தனம் பூசினவர்கள் அப்படின்னு ஐ கேன் டேக் தட் மனுஷியாக அதுக்கு வந்து விசேஷனமா ரெண்டு விசேஷனம் இருக்கு அந்த ரெண்டு விசேஷனத்தையும் கம்பைன் பண்ணிடுறோம் அது வரணும் உதிதம் அனுதிதம் உதித்தம் அனுதிதம்னா உதிச்சும் உதிக்காமலும் இருக்கு அப்படின்னு தமிழ்ல ஒரு யூசேஜ் உண்டு சூரியன் உதிச்சும் உதிக்காமலும் இருக்கு அதாவது அந்த ஒரு மேகம் மூடி இருக்கு அந்த மாதிரி ஒரு இளஞ்சூடுல இருக்கிற சமயத்துல சூரியன் உதிச்சும் உதிக்காமலும் இருக்கிறதுன்னு சொல்றது அந்த உதித்தானுதித்தம் அப்படின்னு இருக்கலாம் நம்ம யூசேஜ பொறுத்து இருக்கு இதெல்லாம் காவியத்துல வர்றச்சேதான் நமக்கு வந்து இதனுடைய ஒரு யூசேஜ் புரியும் எப்படி யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சீதோஷ்ணம் யாத்தானுயாத்தம் யாத்தானுயாத்தம்னா போயிட்டு போயிட்டு வர்றது போயிட்டு திரும்பி வர்றது போயிட்டு திரும்பி வர்றது இதுலயே என் பொழுது போச்சுங்கிறோம் யாத்தானுயாத்தம் கதம் அப்படிங்கிறோம் காலம் வந்து நம்ம வந்து இங்க இருந்து மேல போய் திருப்பி கீழே வர்றது ஜென்மா புனர் ஜென்மாவ சொல்லின்னு இருக்கிறதுக்காக இது இந்த உலகமானது யாத்தானு யாத்தம் போறவாளும் இருக்கா அனுயாத்தம் பின்தொடர்றவாளும் இருக்கா அல்லது திருப்பி வர்றவாளும் இருக்கா அப்படின்னு வச்சு யாத்தா யாத்தம் சராச்சரம் இந்த உலகத்தை வந்து ஜகத்தை வந்து சராச்சரம்னு சொல்றோம் சராச்சரம் இதம் ஜகத்து யூசேஜ் இருக்கும் இல்லையோ சோ ஜகத்துக்கு வந்து அது எப்படி யூஸ் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம் சராச்சரம் ஜகத்து பார்ப்போம் சராச்சரம் ஜகத் இதம் லெட்ஸ் ஓகே சரா ஜூனி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க ஜத்தா சரம் அச்சரம் ரெண்டுமே இருக்கக்கூடிய இந்த ஜகத்து சரம்னு அசையும் பொருள் அச்சரம் அசையாப்பொருள் இது ரெண்டுமாக இருக்கக்கூடிய உலகம் அப்போ ஜகத்துங்கிறதுக்கு சரம் ஜகத்து அச்சரம் ஜகத்து ரெண்டுமே அதுக்குதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவா சொல்றோம் அப்போ சராச்சரம்ங்கிறது இஸ் ஆக்சுவலி விசேஷன உபயபத கர்மதாரயம் ரெண்டு உபயோகப்படுத்துறோம் இந்த உலகத்துக்கு சோ ரெண்டுமே இந்த உலகத்துக்கு விசேஷமா ஆறுது அதனால சரம் அச்சரம் ச இது ரெண்டு தானே நமக்கு ஜாயின் இங்க சரம் ஆகுறதுங்க அச்சரம் ச மேல என்ன வரணும் சொல்லுங்க ஆஹ் தஸ்யா ஏன்னா இந்த சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு சஷ்டி விபக்தில இருக்கு அந்த சென்டென்ஸ்ல சஷ்டி விபக்தி இருக்கிறதுனால இங்க தஸ்யான்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு போட்டுக்கணும் பிகாஸ் யூஆர் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் தேர் ஏன்னா காவியத்துல நமக்கு அது முக்கியம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம்னு இருக்கு வைஜயந்தி விபூஷணம்ங்கிறச்சு அது வந்து ஆக்சுவலி இதுதான் அது என்ன பகுவிரீகி அது எப்படியா இருக்கு

அங்க ஆனா என்ன ஸ்லோகத்துல வருதுன்னா தம் வந்தேன்னு போடுறோம் அப்போ வைஜெயந்தி எஸ்ய எஸ்யா அதுக்கு மேல இங்க வந்து தம் அப்படின்னு விக்கிரக வாக்கியம் போடணும் அப்போதான் வைஜெயந்தி விபூஷணம் வந்தே அப்படின்னு வரும் யாதவாபிதனுடைய முதல் ஸ்லோகம் வந்தே சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு இருக்கு அந்த இடத்துல நம்ம எந்த அர்த்தத்துல அது சேர்றது அப்ப வைஜயந்திங்கிற ஒரு அலங்கார பொருளை கொண்டவரான கிருஷ்ணனை அவ்வளவு தூரம் அங்க வேற்றுமை உருவ போட்டுக்கணும் அங்க அப்ப கிருஷ்ணனை வந்துட்டதுனால இங்க தம்முன்னு இரண்டாம் வேற்றுமை போட்டுருணும் செகண்ட் கேஸ் அப்போதான் இட் இஸ் கரெக்ட் விக்கிரக வாக்கியம் ஃபார் த வேர்ட் தட் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்லோகா சரியா ஆஹ்

குளிச்சு சந்தனம் பூசிண்டு இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்ததான இருக்கக்கூடிய உஷ்ணம் ஒரு மிதமிதப்பு சூட்டோட இருக்கக்கூடிய சாப்பாடு தான் அந்த அன்னம் அந்த சாப்பாடு தான் பத்தியம் அதுதான் வந்து ஹெல்தி பத்தியம்னா ஹெல்தின்னு அர்த்தம் சரியா ஆஹ் அதுக்கப்புறம் இது என்ன ஈதி யாரு சொல்லியிருக்காரு வைத்தியா அப்ரவீத் இப்படின்னு ஒரு வைத்தியர் கூறியிருக்காரு என்ன வைத்தியர் வந்து சொன்னார் வச்சா அப்ரவீத் வைத்தியரானவர் இருக்கக்கூடிய வாக்கியமானதை இவ்வாறு கூறினார் அந்த சாஸ்திரத்துல என்ன சாஸ்திரத்துல எப்படி இருக்குன்னு அந்த வார்த்தை வச்சகா நிஷ்டப் பிரசம் வச்சகா வந்து நிச்சிதம் பிரச்சிதம் நிஷ்ட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வேர்டு இது நிஷ்ட நிச்சிதம் அப்படின்னா தீர்மானம் பண்ணி கன்க்ளூசிவா பிரச்சிதம்னா கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய வார்த்தைகள் வஜகா சோ நிஷ்ட நிச்சிதம் நிச்சயிக்கப்பட்டு தட் இஸ் தீர்மானம் பண்ணி பை அனாலிசிஸ் அனாலிசிஸ் பண்ணி பிரச்சிதம் கலெக்ட் பண்ண வஜகா வார்த்தையை சாஸ்திரே சாஸ்திரத்தில் நிச்சய பிரச்சம் சாஸ்திரத்துல என்ன தீர்மானம் பண்ணி அனலைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காளோ கடைசியில கன்க்ளூசிவா அந்த வார்த்தையை வைத்தியா அப்ரவீத்து வைத்தியன் கூறினார் என்னன்னு சொன்னார் மனுஷியால்லாம் குளிச்சுட்டு நல்லா இதெல்லாம் சந்தன எல்லாம் பூசிண்டு இல்ல வியூதி இட்டுண்டு அப்படியே நல்ல மெது மெதப்பா இருக்கக்கூடிய சாப்பாட சாப்பிட்டாதான் பத்தியம் நல்லது அப்படின்னு சூட்டோட சூடா இன்னைக்கு சொல்ற த்ரீ ஹவர்ஸ் உள்ள சாப்பிட்டுருணுங்கிற சமைச்சு

பதி சுகம் நம்மளுடைய ஜீவனத்துக்கு சுகமா ஹிதமா இருக்கக்கூடியதுக்கு பத்தியம்னு பேரு பத்தின பந்தாகான்னு மார்க்கத்துக்கு சொல்றோம் நம்மளுடைய ஜீவன மார்க்கத்துக்கு எது ஹிதத்தை கொடுக்கக்கூடியதோ அதுக்கு பத்தியம்னு பேரு பெனிபிஷியல் அர்த்தம் ஐட்டா சோ இதுல என்னென்னலாம் நமக்கு வந்து இது இருக்கு விசேஷன உபயபதம் அனுலிப்தாக குளிச்சவர்களும் அவர்களே யாரு இங்கே முன்னாடி புமா பும் சகன்ற கோலியோ புமான் புமாம்சவும் பமம்சஹ சோ புமான் ஸ்நாதானுலிப்தஹ புமானே அந்த வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸை சேர்த்து ஒரே சமஸ்த பதமா போட்டு தட் இண்டிகேட்ஸ் ஒன் విశேஷம் which is the புமான் ஓகேவா சோ ஸ்நாதாஹ ஜதே அனுலிப்தாஹ உஷ்ணம் ச போज्यம் சாப்ரததகுந்ததான போज्यம் அன்னம் உஷ்ணம் அன்னம் சோ போஜோஷ்ணம் அன்னம் ரெண்டு அப்செக்டிவுமே உங்களுக்கு அன்னம்ங்கிறதுக்கு தான் வச்சஹா வச்சஹா வச்சசி வச்சாம்சிங்கிறதும் நபுன்சகலிங்கத்துல இருக்கு அதனாலதான் ரெண்டுமே இங்க நபுன்சுகலிங்கம் வச்சா பிரச்சிதம் பிரச்சம் இது வந்து ஒரு பெக்யூலியர் யூசேஜ் அதுக்கு தனியா பாணினி ஒரு இதை கொடுத்துருப்பாரு நமக்கு அதனால பிரச்சம்னு எடுத்துப்போம் நெக்ஸ்ட் வந்து உபமான உத்தரபத கர்மதாரையாக உபமானம் உபமேயம்னு ரெண்டு என்னங்கறது புரிஞ்சுக்கணும் உபமானம்னா என்ன தட் உபமானம் உபமேயம்ங்கறது எதை வர்ணிக்கிறோமோ அது உபமேயம் ஓகே இப்ப விசேஷம் விசேஷனம்னு சொல்ற மாதிரியே உபமேயம் உபமானம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் விசேஷம்னா என்ன நம்ம வந்து ஒரு தி ஆப்ஜெக்ட் to be described object that is described இல்லையா எதை நம்ம வர்ணிக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம வந்து விசேஷம்னு சொல்றோம் அததான் வந்து உபமா அலங்காரத்துல உபமேயம்னு சொல்ல போறோம் ஒரு ஒரு சின்ன க்ளூ நமக்கு என்னன்னா இந்த இந்த யாவை வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டோம்னா அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் விசேஷம் தட் விச் ஹேஸ் டு பி டிஸ்கிரைப்டு உபமே தட் விச் ஹேஸ் டு பி டிஸ்கிரைப்டு அப்படின்னா நான் இப்போ ஒரு ஒரு உலகத்தை வர்ணிக்கிறேன்னா அதுதான் உபமேயம் எதோட கம்பேர் பண்றேன்னா ஒரு ஒரு சின்ன பாலோட பந்தோட கம்பேர் பண்ணேன்னா அந்த பந்துங்கிறது ரவுண்ட்னஸுக்கு எனக்கு அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் இப்போ சீதலமா இருக்கு ஸ்னோ ஸ்னோன்னு எடுத்துக்கிறோம் ஹிமம் எது போல வந்து சீத்தலமா இருக்கு அப்படின்னா என் கை விண்டர் போல விண்டர்ல என் கை எப்படி இருக்குமோ அது போல சீத்த சீத்தலமா இருக்குங்கலாம் இல்லையா எதோட நம்ம கம்பேர் பண்றோமோ அதுக்கு உபமானம்னு சொல்லுவோம் தட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் அதுக்கு வந்து உபமானம் அதுதான் விசேஷணம் அப்படின்னு சொல்றோமே நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கறோம் அது விசேஷனம் பட் உபமானமும் விசேஷனமும் வேற நீங்க வந்து உபமானம் உபமேயம்ங்கிற டெர்மினாலஜி எப்ப ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சந்திர அப்படின்னு கம்பேர் பண்றோம் சந்திரனை போல முகம் அப்படிங்கிறோம் சந்திர இவ முகம் காந்திமத் இது வந்து உபமா அலங்காரத்தினுடைய ஒரு பேஸ் இது இத படிச்சோம்னா தான் நமக்கு பின்னாடி நெக்ஸ்ட் செக்ஷன்ல படிக்கிறச்சு உங்களுக்கு வந்து உபயோகப்படும் சந்திரனோட கம்பேர் பண்றோம் சந்திரனை பார்த்த உடனே அப்படியே பொலிவோட இருக்கான் பார்த்த உடனே சந்தோஷம் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு வர்றது அதனால ஒரு நாய்காவனுடைய முகத்தை சந்திரனோட கம்பேர் பண்றான் இப்ப பார்த்தாலும் கவிய உலகத்துல அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சோ இப்ப யார கம்பேர் பண்றோம் இல்ல உபமானம்ங்கறது வந்து சந்திரஹா ஏன்னா சந்திரன் தான் பொதுவில் அதுதான் வந்து ஒசத்தியா இருக்கு சந்திரனுக்கு எனக்கு வண்ணா என் ஹஸ்பண்டோட முகத்தை பார்த்த உடனே அப்படியே சந்திரன் மாதிரி இருக்குமா இருக்கும் எல்லாருக்கும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ சோ த முகம் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் ஆனா சந்திரனை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அது திருப்பியும் பார்க்கணும் போல இருக்கும் சந்திரனை பார்த்து பாருங்க ஒரு தடவை பார்த்து நிற்க மாட்டோம் ரெண்டாவது தடவை அப்படி திருப்பி பார்க்கணும் போல தோணும் பெரியவா சொல்லுவா மகா பெரியவா சமுத்திரம் யானை குழந்தை இந்த மூணுமே வந்து பாக்க பாக்க அழுக்கவே அழுக்காதுன்னு பெரியவா ஏய் எத்தனை தரம் திருப்பி போய் அந்த பீச்ல நின்னுட்டு அந்த சமுத்திரத்தை பாக்கணும் போல தோணும் இது மெட்ராஸ்ல இருக்கிற தான் புரியும் மெரினா பீச்சோட அழகு அங்க போய் அப்படி நின்னுட்டு ஒரு தடவை திருப்பி அந்த அலைகளை பார்க்கணும் போல இருக்கும் யானை எத்தனை வயசானாலும் யானை வெளில வர்றச்சே நம்ம ஓடி போய் திருப்பி பார்க்கணும்னு தோணும் அந்த சத்தம் கேட்ட உடனே குழந்தை இத்தூண்டுக்கு ஒரு திருப்பி பிறந்திருக்கன்னு உடனே அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருமா என்ன அழகா அதை வந்து ஒரு கம்பைன் பண்ணி பெரியவா சொல்லியிருக்கா தெரியுமா இல்லையோ சோ சந்திரன் சந்திரனை பார்க்கணும்னு நமக்கு திருப்பி திருப்பி ஒரு ஆசை வரும் அதனால போய் பாக்குறோம் பிகாஸ் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் அழகு அதனால அத வந்து உபமானம் மானம் மானம்னா மெஷர்னு சொல்றோம் மானம் அதை வச்சுதான் உலகத்துல அழகையே நம்ம வந்து அஹ் க தாமரப்பூவை தான் மென்மைங்கிறோம் மென்மை இவ கை வந்து தாமரப்பூ போல மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்றச்சே அந்த மென்மைக்கு வந்து புஷ்பம் மென்மை இஸ் லைக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் அதனால அது உபமானம் சரியா இதுல வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதுக்கு இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கே இந்த இவங்கறது உபமாவ சொல்லக்கூடிய வேர்டு உபமா வாச்சகா அதே காந்திங்கிறது என்னன்னா திஸ் இஸ் த காமனாலிட்டி பிட்வீன் சந்திரன் அண்ட் முகம் அதனால இதுதான் சமான தர்ம அல்லது சாதாரண தர்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய குவாலிட்டி இஸ் த சாதாரண தர்மம் பிட்வீன் தி உபமானம் அண்ட் உபமேயம் இப்ப டெக்ஸ்ட்ல பார்ப்போம் என்ன சொல்றார் அவர் உபமானம்ங்கிறது உத்தரப்பதமா இருக்க போறது எதோட நம்ம கம்பேர் பண்றோமோ அதை பின்னாடி வைக்க போறோம் புருஷா வியாக்ரைவ ஒரு மனுஷன் அப்படியே புலிய போல இருக்கான் புருஷா மனுஷன நம்ம வந்து வர்ணிக்கிறோம் சோ புருஷகாங்கிறவன் உபமேயம் வியாகிரகா இவ ஒரு புலிய போல இருக்கான் புலிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேர் புலின்னு நினைச்ச உடனே நம்ம மனசுல ஒரு இமேஜ் ஒண்ணு உண்டாகும் ஒரு அப்டிராக்டா ஒரு ஃபீலிங் உண்டாகும் அந்த மாதிரி ஒரு கரிஸ்மாவோட இந்த மனுஷன் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அது புருஷ சிரேஷ்டா இத்தியர்த்தா சோ ராமோயம் புருஷ வியாகிரகா சம்பிருதா கபி ஹனிஷ்ய ஹனிஷதி பலாத்து யுத்தே ராவணம் ராட்சசர்ஷபம் அழகா காயின் பண்ணிருக்காரு ஸ்லோகங்கள்லாம் இவர் ராமஹா இவன் இந்த ராமனை பார்த்து அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றார் மனுஷனுக்குள்ள வியாக்ரஹ சாரி புலிய போல இருக்கா சோ அப்படின்னா புருஷ சிரேஷ்டா இத்தியர்த்தா சோ புருஷ சிரேஷ்டா ஐயம் ராமஹா அப்படியே இந்த யானை மாதிரி இருக்கக்கூடிய குரங்கு கூட்டத்தினால அப்படியே சூழ்ந்து இருக்கக்கூடியவன் ராமன் சொல்ல யானை மாதிரி இருக்கிற குரங்குன்னா அத்தனை பலசாலியா இருக்கு அத்தனை பெருசா இருக்குங்கிற அர்த்தம் இல்லை அப்படியே யானை போல உருவத்துல நம்ம யோசிக்க கூடாது இது கம்பேரிசன் எந்த விதத்துல கம்பேர் பண்றோம்னா யானையை பார்த்த உடனே நம்ம ஒரு மெஜஸ்டிக் யானைன்னு நினைச்சுக்கிறோம் பலசாலின்னு நினைக்கிறோம் எல்லாத்த விட வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்ங்கிறதுனால கம்பேர் பண்றோம் அதை மனசுல வச்சுண்டு கபி குஞ்சரை கபி குரங்குகள் குஞ்சர இது யானை யானையை போல இருக்கக்கூடிய குரங்குகளால் சூழ்ந்து இருக்கக்கூடியவராக சம்பிர சன்னு யுத்தே யுத்தத்தில் ராவணம் ராவணன் எப்படி இருக்கான் ராட்சசர்ஷபா ராட்சச ரிஷபகா ரிஷபகான எருது ராட்சசர்களுக்கு நடுவுல எருது போல இருக்கக்கூடியவன் அங்கேயும் வந்து ஒரு ஒரு புல்லிஷ் டெண்டன்சி ஸ்டப்பனா இருக்கிறவன் அதே சமயத்துல சிரேஷ்டனாவும் இருக்கான் புருஷபகான்னுட்டு ராமனுக்கும் சொல்லலாம் அந்த இடத்துல இந்த இடத்துல ராட்சசர்களுக்கு நடுவுல ரிஷபகா எருது போல ஆக்ஸ் போல இருக்கக்கூடியவன் அப்படின்னா சிரேஷ்டா ஹீ கேன் ப்ளவ் ஹிம்செல்ஸ் ஹிம்செல் த்ரூ த பேட்டில் அதனால அவனுக்கு ராட்சசர்ஷபாகான்னு பேர் ராட்சசர்ஷபா ராவணம் ராட்சசர்ஷபம் பலாத்து ஹனிஷதி கட்டாயம் இவன் ராமன் ஸோ புருஷஸ்ரேஷ்டா ஐயம் ராம கபிஸ்ரேஷ்டை பரிவிரதா சன்னு யுத்தே யுத்தத்தில் பலாத்து பலாத்காரமாக தட் இஸ் இன் பை ஃபோர்ஸ் ராட்சசர்களுக்கு நடுவுல சிரேஷ்டனா இருக்கக்கூடிய ராமனை ராவணனை எக்ஸாம்பிள்ஸ் என்ன நமக்கு புருஷா ஹனிஷ்யா இந்த இடத்துல இந்த இஸ் லைக் அந்த ச அசௌ அது போல சோ உன்னதாச்ச அசௌகாச்சா சொன்னோமே நமக்கு வந்து வெறும் வேர்ட்ஸ் மத்தம்தான் ஜாயின் ஆக போறது இந்த எக்ஸ்பிளனேட்ரி விக்கிரக வாக்கியத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜாயின் ஆக போறது இல்ல சமஸ்த பதத்துல அதனால புருஷ வியாக்கிரம் இருக்குஞ்சராஹா நம்ம சொல்லலாம் வெறும் இங்க வந்து கபி குஞ்சரைஹின் இருக்கு ரைட்டா கபி என்ன வரும் அங்க விக்கிரக வாக்கியம் எப்படி சொல்லுவேன் சொல்லணும் ரைட்டு அந்நாட்டு பக்தி வரும் ஆஹ் திருத்தியா விபக்தி வரணும் சரியா சோ எப்படி வரும் இவ அதுக்கப்புறம் தைஹி என்ன ஆஹ் தைஹி வரணும் ஸ்லோகத்துல கபி குஞ்சரைஹி இருக்கு இல்லையா அந்த திருத்தியா விபக்தியை சொல்றதுக்காக வரணும் இப்ப இங்க வந்து நமக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கிறவர் கபிகுஞ்சராக டு நீங்க இதையே நீங்க வந்து காவியங்கள்ல அப்ளை பண்றச்சே ஸ்லோகத்துல என்ன விபக்தியில இருக்கோ எந்த நம்பர்ல இருக்கோ எந்த ஜெண்டர்ல இருக்கோ அதுக்கேத்த சர்வநாம சப்தத்தை கீழே போட்டுக்கணும் விக்ரவாக்கியத்துல ரைட்டா ராட்சச ரிஷபா ராட்சசஹா ரிஷபா இவ இன்னொரு எக்ஸாம்பிள் கவிஹி வராக இவ கவி வராக என்ன அர்த்தம் கவி வந்து வராகமூர்த்தி மாதிரி இருக்கார் எல்லாத்தையும் தோண்டி எடுப்பாரோ அடியில இருந்து வராகமூர்த்தி எப்படி வந்து பூமாதேவியை எடுத்துட்டு நமக்கு வந்து தந்தாரோ அந்த மாதிரி சப்த ராசிகளினுடைய ஒரு சமுத்திரத்தில இருந்து நமக்கு வந்து ஒரு மணியை எடுத்து கொடுப்பாரு நம்ம இருக்கே சொல்லாமா சரி இதுல என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா உபமேயா முதல்ல இருக்கணும் உபமானம் பின்னாடி இருக்கணும் புருஷ வியாகிரஹா நரவியாகிரஹா புருஷ சிம்ஹா இதெல்லாம் முகபத்மம் சந்திரம் இதெல்லாமும் எடுத்துக்கலாம் சரண கமலம் சரணம் கமலம் இவ சரணம் இவ குசுமா இவ கோமலம்மா

இட் வோன்ட் கம் இன் கர்மதாரயம் தட்ஸ் வாட் ரிமெம்பர் நான் எதுக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அதை வந்து பாத்துன்னு வந்து சொல்லிடுறேன்